எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் தெய்வங்கள் பேய்கள் தேவர்கள். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். தன் வாளை விழுங்கும் பாம்பு. ஒருமுறை நெல்லை சந்திப்பில் சுமைதூக்கும் இருவரிடையே கடுமையான பூசல் வெடித்தது. ஏல முதலாளி இல்லை, இனி தேவேந்திரனுக்கே அப்பன் முத்துப்பட்டன் வந்து நின்னாலும் எனக்கு மயிராக்கும்ல என்றார் ஒருவர். அதென்ன புதுக்கதை, தேவேந்திரனின் தந்தையாக ஒரு புதியாள். நாட்டாரியல் ஆய்வாளர் நா வானமாமலை முத்துப்பட்டனின் வில்லுப்பாட்டு கதையை நூலாக பதிப்பித்திருக்கிறார். நான் என் பெரியம்மாவின் ஊரான ஆரிய நாட்டுக்கு சென்றபோது அங்கே முத்துப்பட்டன் கதையை முத்தாரம்மன் கோயிலில் வில்லுப்பாட்டுக்கு வந்த புலவரிடம் விரிவாக கேட்டேன். நெல்லை மாவட்டத்தில் விக்ரமசிங்கபுரம் அருகே காரையார் என்னும் இடத்தில் சொரிமுத்து ஐயனார் ஆலயம் உள்ளது. அங்கே முத்துப்பட்டன் சொரிமுத்து ஐயனாரின் அருகே உள்ள பரிவார தேவதையாக அமர்ந்திருக்கிறார். சிங்கம்பட்டு ஜமீனால் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோயில். முத்துப்பட்டன் ஒரு பிராமணன். கேரளத்தில் நம்பூதிரி அல்லாத பிராமணர்களை பட்டர் என்பார்கள். அக்காலத்தில் திருவிதாங்கூர் பகுதி மதுரைக்கு கப்பம் கட்டும் அரசாக இருந்தது. மதுரை நாயக்கர் அரசில் நியோகி பிராமணர்கள் அமைச்சர்களாகவும் படைத்தளபதிகளாகவும் செல்வாக்குடன் இருந்தனர். மற்ற பிராமணர்களைப் போல அவர்கள் வைதீக பூசைகளில் ஈடுபடுவதில்லை. அவர்கள் பெரும்பாலும் போர் வீரர்கள். அவர்களின் குடியில் வந்த முத்துப்பட்டன் கேரளத்தில் நெடுமங்காடு அருகே உள்ள ஆரியநாடு என்னும் ஊரில் பிறந்தவர். முத்துப்பட்டனின் குடும்பம் நெடுமாங்காட்டு அரசி உமையம்மை ராணியின் பாதுகாவலர்களாக மதுரையிலிருந்து வந்து அவ்வூரில் குடியேறியது. அவருடன் பிறந்தவர்கள் 7 பேர். அவர்கள் அங்கே ஒரு படைக்கல பயிற்சி சாலையை நடத்தினர். அதை அக்காலத்தில் களரி என்பார்கள். முத்துப்பட்டன் அதே களரியில் அண்ணன்களிடமே ஆயுதக்கலைகளை கற்றான். இயற்கையான நுண்ணுணர்வால் அவன் 7 தமையன்களை விடவும் பெருவீரனாக மாறினான். அவன் புகழ் பரவியது. அப்போது ஒருமுறை நெடுமாங்காட்டு அரசி இரகசியமாக திருவனந்தபுரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. துணைக்கு அழைத்துச் செல்ல ஒரே ஒரு பாதுகாவலன் தேவை. அமைச்சர் ஆலோசனைப்படி அரசி முத்துப்பட்டனை துணைக்கழைத்துச் சென்றார். இச்செய்தி பரவியதும் முத்துப்பட்டனின் தமையன்கள் அவன் மேல் மனவேறுபாடு கொண்டார்கள். அவனை இழிவுபடுத்த ஆரம்பித்தனர். முத்துப்பட்டனின் தமையன்களும் அவன் பெற்றோரும் அவ்வூரில் ஏழைகளிடையே தண்டல் வசூல் செய்து வந்தனர். அவர்களின் ஆயுதங்களை அஞ்சி மக்கள் பணம் கொடுத்தனர். அதை முத்துப்பட்டன் விரும்பவில்லை. ஒரு நாள் ஓர் ஏழை கிழவி முத்துப்பட்டனிடம் அவன் தமையன்கள் தன்னிடமிருந்து ஒற்றை காலனாவையும் பிடுங்கிச் சென்று விட்டதாக சொல்லி எழுதாள். சினம் கொண்ட முத்துப்பட்டன் தன் தமையன்களிடம் சென்று அந்த காலனாவை திருப்பிக் கொடுக்கும்படி சொன்னார். அவர்கள் அவனை ஏளனம் செய்து இழிவுபடுத்தினர். முத்துப்பட்டன் வாளை உருவியபடி தன் தமையனை வெட்டுவதற்காக பாய்ந்தார். நான் உன் தந்தையனிடத்தில் இருப்பவன், நீ என்னை வெட்ட முடியுமென்றால் வெட்டு, அந்த பாவம் உன்னை சூழும் என்றார் தமையன். வாளை வீசிவிட்டு முத்துப்பட்டன் ஆரிய நாட்டிலிருந்து வெளியேறினான். திருவிதாங்கூரிலிருந்து வெளியேறி கொல்லம் சென்று அன்று தனிநாடாக இருந்த கொட்டாரக்கரையை அடைந்தார். கொட்டாரக்கரை அரசர் ராமவர்மா மகாராஜா அவரது படைக்கல பயிற்சியை பார்த்து அவரை தன் பாதுகாவலனாக அமர்த்தி கொண்டார். நெடுநாட்களாக முத்துப்பட்டனை காணாமல் அவன் அன்னை மரணப்படுக்கையில் விழுந்தாள். மகனை கூட்டி வராமல் கடைசி நீர் அருந்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து பார்த்த பின் இறந்தால்தான் தன் நெஞ்சு வேகும் என்றும், இல்லையேல் சாபம் போட்டுக்கொண்டு சாவேன் என்றும் ஆணையிட்டாள். 7 அண்ணன்களும் 7 திசைகளிலாக முத்துப்பட்டனை தேடிச் சென்றார்கள். அப்போது கொட்டாரக்கரையில் ஒரு வீரன் மரத்திலிருந்து உதிரும் மலரை வாள் வீசி இரண்டாக பிளக்கும் கலையறிந்தவன் என்று கேள்விப்பட்டார்கள். அது தங்கள் தம்பிதான் என்று உறுதி கொண்டு அவனை தேடிச் சென்றனர். கொட்டாரக்கரையில் முத்துப்பட்டன் தலைப்பாகையும் பொன்வளையும் அணிந்து பட்டுக்கச்சை கட்டி பதவியில் இருப்பதை கண்டனர். அவனை தங்களுடன் வரும்படி அழைத்தனர். அறமறியாது அவர்களுடன் வர முடியாது என்று முத்துப்பட்டன் மறுத்தான். நாங்கள் இப்போது தண்டல் வசூலிப்பதில்லை, தர்மம் தவறுவதில்லை. நீ வராவிட்டால் அன்னைக்கு சாபம் போட்டுக்கொண்டு உயிர் துறப்பாள், அது எங்கள் குலத்தை அளிக்கும் என்று தமையன்கள் மன்றாடினார்கள். அரசரிடம் சென்று முத்துப்பட்டனை அனுப்பும்படி தமையன்கள் கோரினார்கள். தம்பிக்கு சேசையர் பெண்ணை மனமுடிக்க பார்த்திருக்கிறோம். 300 பொன்னும் 3 குதிரையும் அவர் சேதனமாக அளிப்பார். லட்சுமி அம்சம் கொண்ட பெண் என்றார்கள். அரசர் ராமவர்மராஜா முத்துப்பட்டனிடம் 7 நாட்களில் சென்று மனம் முடித்து பெண்ணுடன் திரும்பும்படி ஆணையிட்டார். திரும்பி வந்தால் அவனை அமைச்சனாக ஆக்குவதாக சொன்னார். முத்துப்பட்டன் ஆணையை ஏற்று தன் தமையன்களுடன் சென்றான்.
அவர்கள் கொல்லத்திலிருந்து செங்கோட்டை பாதையில் ஆரியன் கோவில், குளத்துப்புலி, சவரிமலை ஆகிய ஊர்களை கடந்து பொதிகை மலை ஏறித்தாண்டி பயணம் செய்தனர். அப்படியே திருக்கணங்குடி வழியாக மலைப்பாதையில் நெடுமாங்காடுக்கு செல்லும் வழி அன்று பிரபலமாக இருந்தது. அவர்கள் தளவாய்கொட்டகை என்னும் ஊருக்கு வந்தபோது அந்தியாயிற்று. அங்கே தங்கள் சுமைகளை இறக்கிவிட்டு ஓடையில் நீராடி சந்திக்கால பூசைகளை செய்தார்கள். ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரநிழலில் படுத்தனர். அண்ணன்கள் தூங்க முத்துப்பட்டன் மட்டும் மறைத்தூக்கத்தில் இருந்தான். அப்போது இரு பெண்கள் பாடும் ஓசை கேட்டது. ஒருத்தி எடுக்க மற்றவள் தொடுக்க, இரு கிளிகள் வானத்தில் கொஞ்சிப்பிறப்பது போன்ற பாட்டு அது. முத்துப்பாட்டன் அந்த பாட்டை கேட்டு எழுந்து சென்று பார்த்தான். அங்கே இரு அழகான இரட்டை கன்னியர் இரு நாய்களுடன் சாப்பாட்டுக்கூடை சுமந்து வருவதை கண்டாள். அவர்கள் சுமையிறக்கி வைத்துவிட்டு ஓடையில் இறங்கி நீரள்ளி குடித்தனர். மேலாடையை விளக்கி முகம் துடைத்த பின்பு மீண்டும் சுமையை ஏற்றிக்கொண்டு பொட்டல் காட்டுக்குள் சென்றனர். மோகம் கொண்ட முத்துப்பட்டன் அவர்களை துரத்தி வந்தான். அவர்கள் அவனை கண்டு ஓட ஆரம்பிக்க அவனும் துரத்தினான். அவனுக்கு பொட்டல் காட்டின் முள்ளும் வெப்பமும் அறிமுகமில்லை. அவர்கள் எளிதில் அவனை ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்டனர். அவன் வழி தவறி தாகம் கொண்டு அலைந்து மயங்கி விழுந்து விட்டான். பொட்டலில் ஆடுமைத்து கொண்டிருந்த வாழப்பகடையின் மகள்கள் அவர்கள். திம்மக்கா, பொம்மக்கா என்று பெயர். அவர்கள் மூச்சிறைக்க வருவதைக் கண்டு வாழப்பகடை, ஏன் ஓடி வந்தீர்கள், என்ன நிகழ்ந்தது என்று விசாரித்தார். பிராமணன் ஒருவன் எங்களை பிடிக்க வந்தான், அவன் நோக்கும் வாக்கும் நீசம் என்றனர். என் காட்டில் என் மகள்களை பிடிக்க வந்தவன் எவன், அவன் சங்கை அறுத்து மீள்கிறேன் என்று அரிவாளை எடுத்துக்கொண்டு வாழப்பகடை கிளம்பினார். காட்டில் மயங்கி கிடந்த முத்துப்பட்டனை கண்டு எழுப்பி அமரச் செய்து தன்னிடமிருந்த நீரை அளித்தார். நினைவு மீண்ட முத்துப்பட்டன், இவ்வழியே சென்ற இரு பெண்களை பார்த்தீர்களா என்றான். ஆம், அவர்கள் என் மகள்தான். அவர்களை ஒரு பிராமணன் பிடிக்க வந்தான் என கேட்டு அவனை கொல்லவே செல்கிறேன் என்றார் வாழப்பகடை. அந்த பிராமணனே நானே. நான் அவர்களை பிடிக்க வரவில்லை, முறைப்படி மனமுடிக்கவே வந்தேன் என்றான் முத்துப்பட்டன். வாழப்பகடை திகைத்து, என்ன பேசுகிறீர்கள், நான் பகடை, ஆவிரித்து கொன்று உண்பவன். நீங்கள் அந்தனர், வேதமோதும் குலத்தவர், நாடு ஏற்காது, நம் இருகுலமும் ஏற்காது என்றார். இல்லை, இனி இவ்விரு பெண்களை தவிர எவரையும் என்னால் ஏற்க முடியாது. வாழ்வு இவர்களுடன் மட்டுமே. என்னை கொன்றுவிடுங்கள், இல்லையேல் பெண்ணை கொடுங்கள் என்றான் முத்துப்பட்டன். சரி, நீ சென்று உன் அண்ணன்களிடம் அனுமதி பெற்று வா என்றார் வாழப்பகடை. அல்லது எங்களைப் போல நீயும் பகடையாக ஆகிவிடு, பெண் தருகிறேன். முத்துப்பட்டன் தன் அண்ணன்களிடம் வந்து தன் எண்ணத்தை சொல்ல அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். நம் குலமும் தெய்வங்களும் இதை ஏற்காது, புழுப்பூச்சி தின்பவர்கள் அவர்கள் என்றனர். நாம் அறுத்த நெல்லை மணிக்கூடம் இன்றாமல் கொண்டு செல்பவர்கள், அவர்கள் பூச்சி தின்ன நாமே காரணம் என்றான் முத்துப்பட்டன். அவர்கள் மாட்டை தின்கிறார்கள் என்றார் மூத்தவர். நாம் கடைசி துளிப்பாலை கூட கறந்து குடிக்கவில்லையா என்றான் முத்துப்பட்டன். சக்கிலியர் மகளை நீ மணந்தால் நாங்கள் உயிரோடு இருக்கவே முடியாது, நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் என்றனர். நீங்கள் அனுமதித்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அவர்களைத்தான் மணப்பேன் என்றான் முத்துப்பட்டன். பல வகையிலும் பேசி பார்த்தும் முத்துப்பட்டன் மசியாததைக் கண்டு அவனை கொல்ல முடிவெடுத்தார்கள். அவர்கள், இங்கே குளிரடிக்கிறது, அங்கே ஒரு பழைய கல்கட்டிடம் உள்ளது, அங்கு சென்று பேசுவோம் வா என்று அவனை அழைத்துச் சென்றனர். அது பழமையான ஒரு கோட்டையின் எஞ்சிய பகுதி. அதற்குள் இருண்டாரை ஒன்று இருந்தது. அதற்குள் அவர்கள் தம்பியை கூட்டிச் சென்றனர். அங்கே சென்றதும் அவனை ஏழு பேரும் சேர்ந்து கல்லால் அறைந்தனர். அடி தாங்காமல் மயங்கி விழுந்த முத்துப்பட்டனை குளத்தை அளிக்க வந்த நீ சாவதே மேல் என்று சொல்லி அங்கேயே போட்டு மேலே வந்து கற்களை தூக்கி வைத்து அந்த அறையை மூடிவிட்டு சென்றார்கள். அவன் செத்துவிட்டான் என்று எண்ணி அருகே ஆற்றில் நீர்க்கடன் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பினார்கள். ஆனால் அந்த அறைக்குள் ஓர் இருண்ட சுரங்கம் இருந்தது. நினைவு மீண்டதும் அதன் வழியாக வந்த காற்றை கொண்டு அவ்வழியை முத்துப்பட்டன் உணர்ந்தான். அதன் வழியாக தவழ்ந்து சென்று வெளியேறினான். அருகே இருந்த ஊருக்குள் சென்று தன் குடுமியையும் பூநூலையும் வெட்டி எறிந்தான். தன் வாய்க்குள்ளிருந்த பொன் கட்டிய பல்லை கொண்டு சென்று விற்று நல்ல ஆடைகள் வாங்கி கொண்டான். தோல் செருப்பும் தோல்வார்க்கச்சையும் கல்கடுக்கனும் அணிந்து பகடையின் தோற்றத்தில் வாழப்பகடையின் சேரியை அடைந்தான். நான் பகடையாக ஆகிவிட்டேன் என்று முத்துப்பட்டன் வாழப்பகடையிடம் சொன்னான். 40 நாட்கள் நீயும் சக்கிலியத் தொழில் செய். செத்தமாட்டை உரித்து 18 செருப்பு செய்து விற்று ஒரு பணமாவது சம்பாதித்து கொண்டு வந்து காட்டு, மகளை தருகிறேன் என்றார் வாழப்பகடை. அந்த சவாலை ஏற்ற முத்துப்பட்டன்
மாட்டை உரித்து அதன் தோலை காய வைத்து கரை சேர்த்து பதனிட்டான். செருப்பு தைத்து அதை கொண்டு சென்று சந்தையில் விற்றுவிட்டு வந்தான். வாழப்பகடை மகிழ்ந்து அவனுக்கு பெண் கொடுக்க ஒப்புக்கொண்டான். பொம்மக்கா திம்மக்கா இருவரும் முத்துப்பட்டனுக்கு மனைவியானார்கள். அத்திமரம் நட்டு ஆவாரம்பூ கொண்டு பந்தலிட்டு முதுவள்ளுவன் வந்து திருமணத்தை நடத்தி வைத்தார். அன்றிரவு பொம்மக்காமடியில் தலையும் திம்மக்காமடியில் காலும் வைத்து படுத்திருந்த முத்துப்பட்டனை பொட்டல் காட்டிலிருந்து ஓடி வந்த பகடை சிறுவன் எழுப்பினான். அவர்களின் பொறுப்பிலிருந்த ஆடுகளையும் எவரோ ஓட்டிச் செல்வதாக சொன்னான். முத்துப்பட்டன் கூரையில் செருகியிருந்த வள்ளையத்தை எடுத்துக்கொண்டு பாய்ந்தான். பொம்மக்காவும் திம்மக்காவும் அவன் காலை பிடித்து மன்றாடி போக வேண்டாம் என கெஞ்சினர். இல்லை, நான் இங்கே சாதி மாறி திருமணம் செய்து கொண்டதை விரும்பாத எவரோதான் இதை செய்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று வஞ்சினம் முறைத்த முத்துப்பட்டன் நில் நில் என்று கூவியபடி பொட்டலில் ஓடினான். அவர்களின் ஆடு மாடுகளை ஓட்டிச் சென்றவர்கள் ஊத்துமலை வன்னியரும் உக்கிரக்கோட்டை வன்னியரும் என வில்லுப்பாட்டு சொல்கிறது. வன்னியர் என்னும் சொல் இங்கே மறவர்களை குறிக்கிறது. ஊத்துமலை உக்கிரக்கோட்டை ஜமீன்தார்களின் ஆட்கள் அவர்கள். முத்துப்பட்டன் அவர்களை மறித்து போரிட்டான். பலரை வெட்டி வீழ்த்தினான். எஞ்சியவர்களை ஆடு மாடுகளை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். முத்துப்பட்டன் திரும்பி வந்து தன் பொம்மக்காவையும் திம்மக்காவையும் முதலில் கண்ட அந்த ஓடையில் குனிந்து கைகளிலிருந்த இரத்தத்தை கழுவிக்கொண்டிருந்த போது அங்கே புதரில் மறைந்திருந்த ஊனமுற்ற ஆள்காட்டிக்காரன் ஒருவன் முதுகில் வேல்கம்பால் குத்தி முத்துப்பட்டனை கொன்றான். இருமனைவியரின் பெயரை சொன்னபடி முத்துப்பட்டன் இறந்து ஓடையில் விழுந்தான். ஓடை அவன் இரத்தமாக மாறி ஓடியது. பொம்மக்காவும் திம்மக்காவும் முத்துப்பட்டன் உடலை எடுத்து இலைகளால் மூடி வைத்து பின் கதறி எழுதனர். பணியாரம் சுட்ட சட்டி பாதிமனம் போகலையே, பந்தல் பிரிக்கலையே, வந்த ஜனம் போகலையே என்றவர்களின் ஒப்பாரியை வில்லுப்பாட்டு சொல்கிறது. அவர்கள் கதறி எழுதபடி சிங்கம்பட்டி ஜமீன்தாரிடம் வந்து தீப்பாய்வதற்கு அனுமதி கேட்டனர். நீங்கள் அரசியரை போல் இங்கிருக்கலாம், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் அளிக்கிறேன் என்றார் சிங்கம்பட்டி ஜமீன்தார். ஆனால் அவர்கள் உயிர் துறப்பதில் உறுதியாக இருந்தனர். அத்தனை தூரம் ஆசைப்பட்டு அதற்காக அனைத்தையும் துறந்து வந்த முத்துப்பட்டன் எதையுமே அனுபவிக்காமல் இறந்ததனால் விண்ணுலகு செல்ல முடியாது, அவனை எங்கள் தவத்தால்தான் வானுக்கு கொண்டு செல்ல முடியும் என்றனர். சிங்கம்பட்டி ஜமீன்தார் அனுமதியளித்தார். முத்துப்பட்டனுக்கு சிதை கூட்டப்பட்டது. மணப்பெண்களைப் போல ஆடையணிகள் பூண்ட பொம்மக்காவும் திம்மக்காவும் வந்து அந்த தீயில் பாய்ந்து உயிர் விட்டனர். அவர்கள் தாமரை மலரில் அமர்வது போல தீயில் கைகூப்பி அமர்ந்திருப்பதைக் கண்டு மக்கள் வாழ்த்து கூவினர். வானில் தெய்வங்கள் வந்ததனால் மெல்லிய மழை பெய்தது. சிங்கம்பட்டி ஜமீன்தார் சொரிமுத்து ஐயனார் ஆலயத்தின் அருகே முத்துப்பட்டனுக்காக சிறிய கோயில் ஒன்றை கட்டினார். அது காலப்போக்கில் இடியவை சொரிமுத்து ஐயனார் ஆலயத்திற்குள்ளாகவே அவர்கள் அமைத்து வழிபட்டனர். குற்றாலக் குறவஞ்சியில் குரத்தி குறிவரத்து பாடும்போது துட்டரை அடக்குகின்ற சொரிமுத்து ஐயன் வாசல் பட்டன்மேல் வரவு பாட முக்கண்ணன் காப்பாமை என்று பாடுகிறாள். அதை சுட்டிக்காட்டும் வானமாமலை அக்காலத்திலேயே சொரிமுத்து ஐயனாரின் காவல் தெய்வமாக முத்துப்பட்டன் அமர்ந்திருந்தார் என்கிறார். தென்னெல்லையில் பல இடங்களில் முத்துப்பட்டன் பொம்மக்கா திம்மக்காவுடன் அமர்ந்திருக்கும் சிலைகள் நிறுவப்பட்டு வழிபடப்படுகின்றன. இவை பட்டவரையராயர் சாமி என்றும் பட்டன் சாமி என்றும் குறிப்பிடப்படுகின்றன. சொரிமுத்து ஐயன் ஆலயத்தில் இப்போதும் தீக்குளிப்புச் சடங்கு ஒன்று நிகழ்கிறது என்று வானமாமலையின் நூல் சொல்கிறது. சிங்கம்பட்டி ஜமீன் குடும்பத்தின் வாரிசின் கையிலிருந்து பாசிக்கொத்தை வாங்கி கொண்டு தீக்குளம் தாண்டும் பூசனை அது. அது பொம்மக்காவும் திம்மக்காவும் தீக்குளித்த நினைவை கொண்டாடும் ஒரு சடங்கு. இந்திய சமூகத்தில் பிராமணரும் சக்கிலியரும் இரு எல்லைகள். வேதவேள்வி ஓர் எல்லை என்றால் ஆவுரித்து தோல் தொழில் செய்தல் மறு எல்லை. காதலுக்காக ஒருவன் அங்கிருந்து இங்கு வந்தான் என்பது ஒரு மகத்தான செய்தி. அவன் தெய்வமாகாதிருக்கவே வாய்ப்பே இல்லை. அத்துடன் ஒன்றுள்ளது, இந்திய நாட்டுப்புற கதைகளில் எல்லாமே இந்த இரு எல்லைகளுக்கும் நடுவே இருக்கும் மன உருவு குறித்த கதைகள் உள்ளன. அனந்தன்காடு குறித்த கதையும் இவ்வகையானதே. பாம்பு தன் வாளை விழுங்குவது போல ஒரு வட்டம் முழுமையாகிறது இக்கதைகளில். பண்டித அயோத்திதாசர் இந்தியாவின் சாதியமைப்பு ஒரு தலைகீழ் திருப்பம் நிகழ்ந்ததன் விளைவு என்று வாதிடுவார். ஏதோ ஒரு காலத்தில் சாதியின் உச்சநிலையில் இருந்தவர்களை கடைநிலைக்கு வந்தனர் என்றும் அந்த கடைநிலையருக்கும் உச்சியில் இருப்பவர்களுக்கும் நடுவே உள்ள கடும்பகையும் அதே சமயம் விசித்திரமான ஒற்றுமையும் கொண்ட உறவு அதையே காட்டுகிறது என்றும் சொல்வார். அதை நோக்கி விரல் சுட்டும் கதை இது.
தெய்வங்கள் பேய்கள் தேவர்கள் தொடரும்.